நிக்க வச்சு சொந்த கட்சியினால் சூழ்ச்சியில் மாட்டி இந்த எம்பி பார்சல் நவாஸ்கனியாத்தான் செய்யறாரு. பணத்தோடு வந்தார், பதவியோடு சென்றார். இல்ல அந்த குடுக்குற காசையாவது தொண்டர்கள்ட்ட போய் சேருந்தா? யாருமே பண்ணலங்க. திமுக பிரச்சாரம் பண்ண அளவுக்கு உங்க பண்ணல. ஆனா நாம் ஏன் இவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன், ரைட் ஃப்ரம் ராமநாதபுரம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன் சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் வந்து ஜெயிச்சிருவாரு ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, ஆனால் வந்து கடைசியில் வந்து 40-0 அடிச்சுட்டு போயிட்டாங்க டிஎம்கே. ஒருத்தர் கூட சீட்டு கூட கிடைக்கல, திருநெல்வேலியும் கிடைக்கல, ராமநாதபுரம் கிடைக்கல, தேனியில கிடைக்கல, தேனியில கூட சொன்னீங்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. எந்த இடத்துலயுமே தென் தமிழகத்துல ஃபுல்லா ஸ்வீப் அவுட் ஆயிடுச்சே. அண்ணாமலை என்ன சொன்னாரு? தென் தமிழகத்துல நாங்க தான் கொடி கட்ட போறோம், கொடி நாட்டிடுவோம் அப்படின்னாரு. இன்னைக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஃபுல்லா வந்து அழிச்சிட்டாங்களே, சொல்லுங்க. அதாவது சார், இப்ப இந்த தேர்தல் முறை வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தமிழகத்தில் உருவாக்கும் என்ற நிலைப்பாட்டில் தான் ஒட்டுமொத்த மக்களும் அரசியல் தலைவர்களும் இருந்தார்கள். ஆனா அதே வேளையில் தமிழகத்தில் திமுக கூட்டணி 35 தொகுதிகளும் பிஜேபி கூட்டணி 5 தொகுதிகளும் பிடிக்கும் என்று அனைத்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் அரசியல் வல்லுநர்களும் கூறி வந்தார்கள். ஆனால் இந்த சூழ்நிலை ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தப்பட்டது என்ன பிரச்சனைண்டா, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் இருந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. என்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியே அறியாதவர் இல்லையா ஓபிஎஸ், தோல்வியே இதுவரை அடையாதவர், தன்னுடைய மகனை தேனி தொகுதியில் ஜெயிக்க வைத்தவர், அப்ப இந்த தொகுதியில ராமநாதபுரத்துல எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இவர் தோல்விக்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால், ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள், முதல்ல கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் இவருடைய தோல்விக்கு முதல் காரணம். அதாவது என்ன சொல்றீங்கன்னா, பாஜக தலைவர்கள் தான் சொல்றீங்க? அப்போ கூட்டணி தலைவர் பாஜக தலைவர்களா? அது கூட்டணி கட்சி தலைவர் டிடி வித்யாநகரன், பாஜக, அது போல மற்ற பிற கட்சிகள் இவங்க. அதே மாதிரி இங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் பதவி சுகத்தை அனுபவித்த, பல்வேறு கட்சி பொறுப்புகளை வாங்கிய நிர்வாகிகள் எல்லோருமே இந்த தோல்விக்கு முழுமையான காரணம். எப்படி சொல்றீங்க, எப்படி காரணமாக முடியும்? எல்லாருமே தான் உழைச்சாங்கன்னு நீங்க சொன்னீங்க. கடுமையா உழைக்கிறது வந்து யாருமே தன்னெழுச்சியா, அதாவது பொதுமக்கள் வெகுஜன மக்கள் வந்து தன்னெழுச்சியா ஓட்டு போட்டனாலதான் இன்னைக்கு 3,42,000 சில்லற ஓட்டு வந்து வாங்க முடிஞ்சு. இது வந்து பொதுமக்களும் வெகுஜன மக்களும் நம்ம மாவட்டத்துக்கு வந்துட்டாரு, நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. ஆனால் இங்கு களப்பணியாற்றிய கட்சி நிர்வாகிகள் வந்து எப்படி களப்பணியாற்றினாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். களப்பணியில நானும் டெய்லி பார்த்திருக்கேன். அதாவது திரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் பணத்தை தண்ணீர் ஒன்று வாரி இறைத்தார். ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து ஒரு பணத்தை இறக்க ஆரம்பிச்சாரு. கடந்த 1 மாத காலம் பிரச்சாரம், அவர் வந்து 1 மாத கால பிரச்சாரம், கிராமந்தோறும் ஆட்டோவிலையோ கேராட்டோ அது போல குட்டியான இந்த மாதிரி பல்வேறு வாகன பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தது. அந்த திமுக கூட்டணியில் கூடிய கட்சி நிர்வாகிகள், ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள்லாம், நான் உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் தர்றேன், நீங்க கண்டிப்பா கட்சி பணி ஆற்றுறேன், நீங்க இப்போதைக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க, பிறகு நான் உங்களுக்கு எல்லாமே செய்யறேன், நீங்க முழு மூச்ச வேலை பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒன்றிய செயலாளர் டெய்லி 50,000 ரூபாய், அவர் 10 பேரை கூப்பிட்டு போவாரு, 20 பேரை கூப்பிட்டு போவாரு, அவருக்கு சாப்பாடு வாங்கணும், வண்டிக்கு பெட்ரோல் போடணும், இது ஒரு ஒக்கம். ஆனால் ஓபிஎஸ் தரப்பு
ஆரம்பத்திலிருந்தே பணத்தை திறக்கவில்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நான் சொல்லல, சாதாரண ஒரு எளிய தொண்டன் முதல் எல்லோருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இது ஒரு பக்கம். பணத்தை இறக்கல இன்னொரு பக்கம் கட்சியினுடைய அப்படின்ற நிர்வாகிகள், ஆமா பணத்தை வந்து முதல் இறக்கல கட்சி நிர்வாகிகள் வந்து, இந்த ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளும் பிஜேபி நிர்வாகிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் ஏதோ ஒரு பக்கம் பணத்தை வந்து சம்பாரிச்சு வந்து எலெக்ஷன்ல வந்து வேலை பார்க்க வரல. அவங்க வந்து அதிமுக இருந்தவங்க, இப்ப பிஜேபி யாருமே பணத்தை வந்து பெருசா சம்பாதிக்கல. அப்போ ஓபிஎஸ் வந்து நின்றா நம்மளுக்கு வந்து பணம் கொடுப்பாரு, நம்ம அதை வச்சு கட்சி வேலையை பார்க்கலாம் செலவழிக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா அவங்க ஆரம்ப கட்டம் முதலே பணத்தை வந்து கொடுக்கவே இல்லை. சரி, ஓகே. இப்ப எல்லா மக்கள் என்ன நினைச்சாங்க, நவாஸ் கனி அவர்கள் 500 ரூபா காசு கொடுத்தா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு 1000 ரூபா கொடுப்பாரு, நம்ம எல்லாம் ஓட்டு போடலாம், இறங்கி வேலை பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே இருந்தோம். நான் உட்பட இதே நிலவரம் தான், சரியா? ஆனா என்ன பிரச்சனை, கடைசி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவங்ககிட்ட வந்து பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள், பல்வேறு அரசு சார்ந்த ஊழியர்கள் எல்லாருமே பாக்குறாங்க, யாருக்குமே அவங்க பணம் கொடுக்கல. ஓகே, வேலை பண்றதுக்கும் பணம் கொடுக்கல அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. வேலை பாக்குறதுக்கும் பணம் கொடுக்கல. ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் பிரச்சாரத்துக்கு போனா அவங்களுக்கு சாப்பாடு போட வேணாமா? அதுக்கும் பணம் கொடுக்கல. இல்ல அந்த குடுக்குற காசையாவது தொண்டர்கள்ட்ட போய் சேருதா? அதையும் சரியா போய் சேரல. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டு வந்து இருந்தது. குறிப்பாக சொல்ல போனா என்றால், பாரதிய ஜனதா கட்சி கிளைக்கழகம் நல்ல ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு. எப்படியோ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக அனைவராலும் பார்க்கப்பட்டாலும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் தலைவர்கள் இவர் ஒரு சமூக வேட்பாளராக இவர்களால் ஒரு வதந்தியை உருவாக்கி விட்டார்கள். இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர், அந்த சமூக வாக்குகளை நம்பிதான் இங்க வந்து போட்டியிடுகின்றார் அப்படின்னு ஒரு பக்கமும், நாம் ஏன் இவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி, பிற கட்சியினுடைய துணையுடன், சில சமுதாய அமைப்புகள் துணையுடன் விட்டு நோட்டீஸு, தவறான வாட்ஸ்அப் வதந்திகள், இவரை சுத்தி வந்து பல்வேறு சூழ்ச்சிகளை உருவாக்கி விட்டார்கள். இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இவர் 1000 ரூபா கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இவர் கொடுக்கப்பட்டது 300 ரூபாய். அது போல இங்க இருக்கக்கூடிய கடைசியில 300 ரூபாய் கொடுத்தாங்க. ஆமா, அவர் 500 ரூபா வந்து சார், அவர் வந்து எல்லா பேருக்கும் கொடுக்கிறார். அதாவது 16 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில. அவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாருன்னா எல்லாருக்கும் கொடுக்கல. அவர் ஒரு குறிப்பிட்ட வாக்கை, ஒரு 10 லட்சம் வாக்கை கணக்கு பண்ணி ஒரு 500 ரூபா மணி கொடுத்தாருன்னு வைங்களேன். இப்ப இவர் ஓபிஎஸ் 10 லட்சம் வாக்கை கணக்கு பண்ணி ஒரு 300 ரூபா மணிக்கு கொடுத்தாங்க. இதுல என்ன பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய அவர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வந்து ஒரு 3 முறை முதலமைச்சரா இருந்தவரு, உங்களுக்கு மக்கள் எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்காங்க, நீங்க போய் பணத்தை கொடுத்துக்கிட்டு மக்கள் தன்னெழுச்சியா இருக்க ஓட்டு போடுறீங்க, காசு எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இவர்களை, ஒருவேளை இவர் ஜெயிச்சு அமைச்சர் ஆயிட்டாருனா நம்ம அரசியல் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இல்ல, இவரை ராம்நாட்டுல ஜெயிக்க விட்டா உள்ளூர் வெளியூர் அரசியல்வாதிக்கு இருக்கிற மரியாதை வந்து உள்ளூர் அரசியல்வாதிக்கு கிடைக்காது, அதனால நம்ம எதுக்கு இவருக்கு போய் வேலை பார்க்கணும்? நாடாளுமன்ற தேர்தலில் நயினார் நாகேந்திரன் எப்படி வீழ்த்தப்பட்டாரோ அதே போலதான் இந்த முறையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொந்த கட்சியினராலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளாலும் வீழ்த்தப்பட்டிருக்கின்றார். சில சமுதாய அமைப்புகள் இவருக்கு எதிராக பொய்ப் பிரச்சாரத்தையும் வதந்தியவும் வாட்ஸ்அப்பு பிட்டு நோட்டீஸ் கொடுத்தனால இவருடைய தோல்விக்கு முற்றிலும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. இது போக பணம் கொடுக்கவில்லை ஓபிஎஸ் அவர்கள், யாருக்கும் செய்ய மாட்டார். ஒரு க்வெஸ்சன், அதான் 30 வருஷம் அரசியல்ல இருக்கிறாரு, அவருக்கு தெரியாதா இந்த வரைக்கும் தோல்வியே அறியாதவர், தெரியாதா என்ன இப்படி எப்படி ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகாது, கிளை செயலாளர்கள்ல இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன எப்படி எப்படி கொடுக்கணும்னு தெரியாமையா வந்து அவர் வந்து அரசியல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா 2019ல வந்து அவர் பையனை வந்து அவர் ஜெயிக்க வச்சார். அப்ப ஜெயிக்க வச்ச போது சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, பணம் நல்லா விளையாடுச்சு, தண்ணி மாதிரி செலவழிச்சாரு அப்படின்னும் போது, இந்த இடத்துல தண்ணி மாதிரி செலவழிக்கிறதுக்கு அவருக்கு வலுவும் இருக்கு, அதே சமயத்துல அந்த கட்டமைப்பு எப்படி ஒர்க் ஆகும்ன்றதையும் அவருக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல தோல்வியே தானே நம்ம ஒத்துக்கணும். அதை ஒத்துக்காம இப்ப நீங்க வந்து சும்மா ஒரு சாக்கு சொல்றீங்களோ அப்படின்ற மாதிரில இருக்கு. இல்ல சார், அதாவது
ஓபிஎஸ் அணியில கட்சி நிர்வாகிகள் போட்டாங்க, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் போட்டாங்க. அவங்க கிராமத்துல போய் வேலை பார்த்தாங்களா அது சொல்லுங்க. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்குனீங்க, அதுல வந்து ஒவ்வொரு ஏரியா வைஸா நீங்க ஒன்றிய செயலாளர் போட்டீங்க. அந்த எத்தனை ஒன்றிய செயலாளர், எத்தனை கிளைக்கழகம் அமைத்தார்கள் நீங்கள்? அவர் ஓபிஎஸ் அவர் கார்ல வந்தா இருந்தா ஒரு பொன்னாடையோ ஒரு வேட்டியோ ஒரு மாலையோ வாங்கிட்டு போய் அவரு முன்னாடி ஒரு கூனை கும்பிடு போட்டு ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்றதோட முடிஞ்சு வச்சு. உங்களுடைய அரசியல், நீங்க எளிய மக்களை சந்திச்சீங்களா? எத்தனை மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டீங்க? தெருவெங்கும் பிரச்சாரம் பண்ணீங்களா? திண்ணை பிரச்சாரம் பண்ணீங்களா? இல்ல பெரும்பெரு ராமநாதபுரம், பரமக்குடி, கமுதி, முதலுத்தூர், சாயல்குடி, கடலாடி, திருப்புலாணி, ஆரசமுகம், திருவாடனை, திருச்சுழி, அறந்தாங்கி, இப்படி 6 சட்டமன்ற தொகுதிகளை அடக்கிய இந்த பெருந்த ஒரு பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் எத்தனை முறை திருமுறை பிரச்சாரம் பண்ணீங்கள்? எத்தனை பேர் ரேலி போனீங்க? எதுவுமே பண்ணலையே. அப்புறம் எப்படி உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க? கடைசியா 10 நாட்கள் வந்து அவர் ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சாரு, அதுல மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்தாங்க, அதுதான் வாக்கு வங்கிய மாறிச்சே தவிர கட்சி நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு வேலையும் பார்க்கவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு கள நிலவரம். இது வந்து எந்த யாரு கேட்டாலும் இதைத்தான் சொல்வார்கள், உண்மையா உழைத்தனவர்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கவில்லை. அதாவது நடிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து எல்லாமே பண்ணாங்க, பாமர மக்களுக்கு அவங்க எதுவுமே செய்யல. இதுதான் அந்த தோல்விக்கு முக்கிய காரணம் சொல்லி எல்லா மக்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் உள்ளடி வேலை பார்த்து விட்டார். தரணி முருகேசன் வந்து பாரதிய ஜனதா வந்து ஒவ்வொரு முறையும் ராமநாதபுரத்தில் யார் வந்தாலும் உள்ளடி வேலை பார்ப்பதில் குறிப்பா இருக்கிறது. அதுதான் இந்த தேர்தலிலும் நடந்திருக்கிறது. அப்ப முதுகுல குத்தப்பட்டார் ஓபிஎஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பாத்துக்கலாமா? அவரை நிக்க வச்சு நிக்க வச்சு சொந்த கட்சியினார் சூழ்ச்சியில் மாட்டி இந்த மிகப்பெரிய தோல்வி சந்தித்து விட்டார். இதுதான் ஒரு முக்கியமான காரணம். அப்படி இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கௌரவமான முறையில் ஒரு தோல்வியை தழுவினார். 15 நாள் பிரச்சாரம் செய்து 3,42,000 வாக்காளர்கள் அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு வாக்களித்திருக்கிறார். அதுதான் அவருடைய வெற்றி. அவருக்கு எதிராக நிறுத்தப்பட்ட 5 பன்னீர்செல்வங்களும் கெப்பாசிட்டி இழந்தார்கள். அதிமுகவும் கெப்பாசிட்டி இழந்தது. அதிமுகவை விட 3 மடங்கு அதிக வாக்கு வங்கியை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உருவாக்கி தனக்கான ஒரு செல்வாக்கை உருவாக்கி விட்டார் என்பதுதான் இந்த நேரத்தில் கூற வேண்டிய ஒரு கருத்து. பட் ஆனா நவாஸ்கனியோட பிரச்சாரமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரிதான் வந்து நவாஸ்கனி அவர்கள் வந்து கடந்த முறை வந்து பெருசு அந்த அளவுக்கு செலவு பண்ணல. அவர் வந்து ஒரு பெரிய பணம் படைத்தவர், ஒரு தொழில் முதலாளி, ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது உலக நாடுகள் எல்லாம் வர்த்தகம் செய்யக்கூடியவர், எஸ்டி கூரியர் நிறுவனத்தினுடைய தலைவர். அவர் கடந்த முறை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இது இல்லை, நம்ம நிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. ஆனால் இந்த முறை எதிர்த்து நிற்பவர் பன்னீர்செல்வம் அவர்கள்னால் நம்ம எப்படியாவது பணத்தை அதிக அளவுல செலவழிப்பான், எப்படியாவது ஜெயிக்கணும். அவரு சில நேரம் யோசிச்சாரு, என்ன ஓபிஎஸ் நிக்கிறாரு, எப்படியாவது ஜெயிச்சுருவாரா, பணத்தை இறங்கிடுவாரு நினைச்சாரு. ஆனால் இங்கதான் நம்ம வந்து ஒண்ணும் செலவழிக்கலையே. அப்ப அவருடைய வீக்னஸ் தெரிஞ்சு வச்சு, திரு பன்னீர்செல்வம் அவருடைய வீக்னஸ் வந்து நவாஸ்கனிக்கு தெரிந்து விட்டது. இது போக திமுகவுடைய தலைமை, நாங்கள் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு, மாவட்ட செயலாளருடைய பொறுப்பு, பொறுப்பு அமைச்சருடைய பொறுப்பு, கட்சி நிர்வாகிகளுடைய பொறுப்பு என்று அவர் ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டார். இவர்களை என்ன செய்வது என்று தலைமை அறிவித்து விட்டது. நாம் வேலையை பார்த்துதான் ஆக வேண்டும் என இவர்களும் தீவிரமாக பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள். தினந்தோறும் பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம், திண்ணை பிரச்சாரம். இப்படி யாராவது ஓபிஎஸ் யாராவது பிரச்சாரம் பண்ணான்னு சொல்ல சொல்லுங்க, யாருமே பண்ணலங்க. திமுக பிரச்சாரம் பண்ண அளவுக்கு உங்க பண்ணல. ஆனா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் நவாஸ்கனி அவர்கள் அதிக அளவில் செலவு செய்தார், பணத்தை வாரி வழங்கினார், சில குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மறைமுகமாக காசு கொடுத்தார், சில சமுதாயத்துக்கு வெளிப்படையா காசு கொடுத்தார். ஜாதியை மையப்படுத்தி இங்கு தேர்தல் நடைபெற்றது, சாதியை மையப்படுத்தி பிரச்சாரம் நடைபெற்றது. இது தமிழக இங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவில் ஜாதியை மையப்படுத்திய அரசியல் தான் இன்று வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். சரி சரி, ராமநாதபுரத்துல எப்படி இருந்தாலும் தேனியில என்ன நடந்துச்சு? தேனியில வந்து டிடிவி வந்து ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க, அதே மாதிரி
சார், இன்னைக்கு உள்ள மக்கள் வந்து சரியான நிலைப்பாட்டுல இருக்கேன். பணம் கொடுத்தா ஓட்டு, இல்லைன்னா வேட்டு. நீங்க காசு கொடுத்தா நான் உங்களை வந்து ஓட்டு போட்டு செய்ய வைப்பேன். இப்ப நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கீங்க, நீங்க நாளைக்கு வாங்க, ஒரு 500, 600 கோடி, 1000 கோடி கொண்டு வாங்க, உங்களுக்கு எம்பி பதவி பார்சல். அவ்வளவுதான் சொல்ல முடியும். பணம் கொடுத்தா நீங்க பதவியோட போகலாம், பணம் இல்லைன்னா மாதிரியா? ஆமா, நீ ஒரு 1000 கோடி கொண்டு வாங்க, உங்களுக்கு ஒரு எம்பி பார்சல். நவாஸ் கனியா தானே செய்யறாரு, பணத்தோடு வந்தார், பதவியோடு சென்றார். ஓகே, பணத்தோடு வந்தார், பதவியோடு சென்றார். டிடிவி அப்ப செலவு அப்படிதான் வந்து பாக்கலாம். ஆனா வந்து என்ன நினைச்சாரு, நான் வந்து 16, 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன்ல, நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னாரு. ஆனா எதிர்த்து நிற்பவர் ஒரு திமிங்கலாம், அரசியலே களம் கண்ட ஒரு திமிங்கலாம், அதிமுகவுல இருந்தவர், அமமுக முன்னேற்ற கழகத்துல இருந்தவர், இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவர், தென் மாவட்டத்தில் திமுகவின் ஒரு முக்கியமான வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வன். அவருக்காக மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் போட்டி ஓட்டு கொண்டு வேலை வருகிறார்கள். ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. தேனி தொகுதியில கம்பம்பூரில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் போன் பண்ணி சொல்றார், தங்கத்தமிழ் செல்வன் தான் செய்ப்பார், டிடிவி தினகரன் படுதோல்வி அடைவார் என்று. அதே மாதிரி தினகரன் தோற்று விட்டார், தங்கத்தமிழ் செல்வன் அதிக வாக்குத்தேசத்தில் ஜெயித்து விட்டார். பணம் தான் சார் பிரதானம். திருநெல்வேலி இப்ப இப்ப இந்த ரெண்டு சைடும் வச்சிருவோம். ஏன்னா திருநெல்வேலி, ஆமா, திருநெல்வேலியில நம்ம நயினார், திருநெல்வேலி வந்து நல்லா செலவு பண்ணாரு. அவர் ஏதோ செலவு பண்ணாரு அங்கே வந்து என்ன பிரச்சனைடா, அங்க வந்து பெரும்பான்மையாக நாடார் சமுதாயம், பிள்ளைமார் சமுதாயம், முகுலத்தூர் சமுதாயம், மறவர், மத்த எல்லா ஜாதியும் இருக்காங்க. இருந்தாலும் ஒட்டுமொத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, பண்ணையாரை வரவிடக்கூடாது. பண்ணையாரு வந்து முகுலத்தூர் சமுதாயத்துல மறவர் பிரிவை சார்ந்தவர். நம்ம எதுக்கு அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்? அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கிறலாம், காசு வாங்கிக்கிறலாம், பணத்தை வாங்கிக்கிறலாம், சலுகை வாங்கிக்கிறலாம். ஆனா அவர் ஜெயிக்க கூடாது, அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுல மத்த சமுதாய மக்கள் கரெக்டா இருக்காங்க. அவருக்கு வந்து செல்வி நாடாருடைய குடும்பம் கூட பிரஸ் மீட் கொடுத்து ஆதரவு தாங்க, பல்வேறு சமூக அமைப்பில் கூட ஆதரவு தாங்க. ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் தமிழக அமைச்சர், கடந்த முறை ராமநாதபுரத்துல நிற்கும் பொழுதுமே அவருக்கு வெற்றிக்காண்டி பாடுபட்டாங்க. கடைசி நேரத்துல காசு கொடுக்கல, அது கொடுக்கல அப்படி சொல்லி இந்த அதிமுக சேர்ந்த நிர்வாகிகளை அவரை தோக்கடிச்சு விட்டார்கள். இந்த முறையும் அதே போலதான், திருநெல்வேலியிலும் சில சமூக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இவரை ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம இங்க திமுக தான் ஜெயிக்கணும், காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு எதிர்பார்த்தோம். காலையில வந்து முன்னிலை போய்கிட்டு இருந்தது, அப்புறம் கொஞ்சம் சற்று தாமதமான உடனே பின்னடைவு சந்திச்சது. ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆரம்பம் முதலே பின்னடைவு. ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் லீடிங்கால எடுக்க முடியல. சௌமியா வந்து எதிர்பார்த்த ஒரு தொகுதி கடைசி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை நழுவிட்டார். விருதுநகரில் விஜய பிரபாகரன் அவர்லாம் ஒரு 5000 ஓட்டு தோத்துருக்காரு, அவரும் ஒரு லீடிங்ல வந்து கொண்டே இருந்தார். விஜயகாந்துக்கான ஒரு அனுதாபம், அவர் குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே, அது மாதிரி என்ன ஏதாவது வாய்ப்பு? பிரேமலதா விஜயகாந்த் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க பேட்டி பார்த்தாங்க, ஒரு சின்ன பையனை போய் ஜெயிக்க வைக்க முடியலையேங்க, எங்க என்னங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. நானும் பார்த்தேன், ஒரு சின்ன பையனை போய் பெரிய மனுஷன் வந்து ஜெயிக்க வச்சிருக்கலாம், நீங்க வந்து தோக்கடிச்சிட்டீங்க, உங்க அரசியல் பவரை காமிச்சிங்க, அதிகாரிகள் அமைச்சர்லாம் போய் அதிகாரிகளை மிரட்டி என்னுடைய மகனை தோற்கடித்து விட்டார்கள், நான் விடமாட்டேன், இது என் மகனுக்கான வெற்றி, என் மகன் தோற்கவில்லை, அந்த மக்கள் தான் தோற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அங்கிட்ட அண்ணாமலை அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு குப்புசாமி பையங்க, நான் கலைஞர் மகன் இல்லைங்க, கலைஞர் மகனா இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேங்க, எங்க அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாயி கூலி தொழிலாளி இல்லைங்க, நான் படிப்படியா தாங்க ஜெயிக்க முடியுங்காரு. அந்த அம்மா ஆளுநர் பதவியிலாவது இருந்து தொலைச்சிருக்கலாம், அந்த அம்மா அதையும் ராஜினாமா பண்ணிட்டு வந்து நான் தென் சென்னையில் போட்டி, எல்லாத்துக்கும் ஒரு கனவு, ஒரு ஆசை, ஒரு பேராசை, மீண்டும் மோடி தலைமையில ஒரு அரசு அமையும், நம்ம எல்லாம் அமைச்சராகி விடுவோம். என்ன நீங்க அரசியல் பண்றீங்க சொல்லுங்க, உங்களை நம்பி ஒருத்தர் பதவி கொடுத்தா அந்த பதவியை வச்சுட்டு இருந்துடுறேன், நான் பேராசைப்பட்ட உங்கவீங்க. தமிழ்நாட்டுல நீங்க அரசியல் பண்றீங்க ரைட்டு, 40 தொகுதியில உங்களால பிஜேபி ஜெயிக்க முடியல, வாக்கு வங்கி மட்டும் உயர்ந்திருக்கு,
பதவிக்கு வர முடியல, அதிகாரத்துக்கு வர முடியல. இன்னி யார, நீங்க கேரளால பாருங்க, சுரேஷ் கோபி இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். ஆந்திராவில், ஆந்திராவில் பிஜேபி கூட்டணி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இல்லை எப்படி, சரியான ஒரு கூட்டணி, சரியான ஒரு நிலைப்பாடு, தீர்க்கமான முடிவு எடுத்தால் மட்டும்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும். அவரு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவர்கள் கூட பிஜேபி பக்கமே இருந்திருக்கலாம். அந்த அம்மாவுக்கு வந்து என்ன நினைச்சாலும் தெரியல, எடப்பாடி பக்கம் போனேன். அவங்களுக்கு வந்து வெற்றி தோல்வி பற்றி கவலை இல்லை, மணி டிமாண்ட், யாரு அதிகமா நம்மளுக்கு பணம் கொடுக்குறா, யாரு அதிகமா நம்மளுக்கு செலவுக்கு கவனிச்சுக்கிறா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அந்த அம்மா இருந்தாங்க. எடப்பாடிக்கு வந்து ஒரு வலுவான கூட்டணி கட்சி இல்லை, அதில் விஜயகாந்த கூட்டு கொடுவான், விஜயகாந்த அனுதவ ஓட்டை வச்சு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர்களை கூட்டணிக்கு வச்சாங்க. அவங்க எதிர்பார்த்த தொகையும் கொடுத்தாங்க, அவங்க மயன போட்டியிட வச்சாங்க. அவர் ஒரு நல்ல வாக்கு வங்கி தான் வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் இதோடு, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம நின்றாச்சு, தோல்வி அடைந்தாச்சு அப்படின்னு யாரும் போயிடக்கூடாது, தொடர்ந்து கலப்பணி ஆண்டுறணும். நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க, கடந்த 5 ஆண்டுகளா நவாஸ்கரி அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஏழை, கிராமப்புற, நடுத்தர, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வித்தொகை வழங்கி கொண்டிருக்கின்றார் கடந்த 5 ஆண்டுகளாக. அப்ப அதெல்லாம் ஒரு வாக்கு வங்கி அல்லவா, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி பீஸ் கட்டுறாரு. கொரோனா டயத்துல வெளிநாட்டில் இருந்தவர்கள் எல்லாம் உடல் எல்லாம் கொண்டு வந்தார், அதெல்லாம் மறுக்க கூடாது. அவர் சில பகுதிக்கு செய்யல, சில பகுதிக்கு செஞ்சிருக்காரு, சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, சில திட்டங்களை கொண்டு வரல. அவர் எல்லா சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கியை வைத்து பார்லிமெண்ட்ல ஜெயிச்சாரு. ஆனால் தான் சார்ந்த இஸ்லாமியர்களுக்காக பாடுபடுகிறார். நீங்க உள்ளூர்ல ஒருத்தன் செத்தா கேட்க மாட்டாரு, காஷ்மீர் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் இறந்தால் குரல் கொடுப்பார். அவருடைய சொந்த கிராமமான அவத்தாண்டை ஊராட்சியில அடிப்படை வசதி இன்னைக்கு இல்லை. நான் போயிருக்கேன் அந்த ஊரை பார்த்துருக்கேன், அடிப்படை வசதி இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அவருடைய சொந்த ஊர் குருவாடியிலையும் பிரச்சனை இருக்கு, சமுதாயம் ரீதியா பிரச்சனை இருக்கு. ஆனா அதையெல்லாம் அவரு கண்டுக்கிறாம பணத்தை நம்பி நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு. இதான் மேட்ரு. சரி, மக்களை நம்பலாம், நீங்க மக்களை நம்புனீங்கடா நடுத்தருவுக்கே போகணும், பணத்தை நம்பினீங்கன்னா நீங்க ஜெயிக்கலாம். ஓகே, மக்களை கண்டிப்பா சார், நடுத்தருவு தான் சார். இது என்ன சார், நீங்க என்ன எம்ஜிஆரா, இல்ல ஜெயலலிதாவா, இல்ல அந்த காலத்துல காமராஜரா, இல்ல பசுவன் முத்துராமலிங்க தேவரா தேர்தலில் போட்டிடுறதுக்கு? அந்த காலத்துல மக்கள் தலைவர் வாழ்ந்தாங்க, மக்களுக்காண்டி செஞ்சாங்க, அவங்க காசு பணத்துக்கு ஆசைப்பட்டாங்களா? கிடையாது. நீங்க வந்து, நீங்க இப்ப நான், இப்ப நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, பதவிக்கு வந்தோம்னா என்ன பண்ணுவோம், சொத்து சேர்ப்போம், நம்ம பிள்ளை குட்டிக்கு சம்பாதிப்போம், பெரிய பெரிய கம்பெனிகள்ல முதலீடு செய்வோம், இல்லைன்னா காசு பொழுதுபோலன்னா சினிமா எடுப்போம், இல்லைன்னா விளையாட்டுல போய் அந்த ஐபிஎல் கிரிக்கெட்ல போய் தயாநிதி மரன் மகள் காவிய மரன் கோடிக்கணக்கான பணத்தை முதலீடு போட்டு தோத்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் நடக்கும். லாஸ்டா வந்து நாகர்கோவில்ல வந்து பொன்னார் அவரும் தோத்துட்டாரு கம்ப்ளீட்டா. என்ன பொன்னார பத்தி உங்ககிட்ட ஆரம்பத்தையும் நான் சொல்லிட்டேன், வசந்தன்கோருடைய பையன் ஒரு பெரிய தொழிலதிபர், பணம். நாகர்கோவில் மாவட்ட மக்கள் வந்து பொன்னார மறந்து கடந்த 3 வருஷம் ஆச்சு, இனிமே அவருக்கு என்ன ஓய்வு கொடுத்தாங்க, ஐயா உங்களால நீங்க இப்ப நாகர்கோவில் நீங்க இத்தனை வருஷம் அரசியல் பண்ணது போதும், போதும், நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க இளைஞரான விஜய் வசந்தத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி விஜய் வசந்தும் தொடர்ச்சியா தெரிவிக்க வச்சுட்டாங்க. அவரும் அதிக அளவில் தன்னுடைய பண செல்வாக்கினால் மீண்டும் ஒரு வெற்றி பெற்றார். என்ன ஒரு பிரச்சனைடா, நீங்க திமுக கூட்டணி எதிர்பார்த்த இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வரவில்லை. நீங்கள் கடந்த முறையும் 40 பேரும் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து டேபிள் தச்சுட்டு வந்தீங்க, இந்த முறையும் 40 பேரும் போய் பார்லிமெண்ட்ல டேபிள் தான் தேய்க்க போறீங்க. உங்களால் நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியாது. நல்ல திட்டம் வந்தாலும் நீங்கள் பிஜேபி தமிழகத்தில் நுழைந்து விடும், நுழைந்து விடும் என்று கூறி பிஜேபிய கொண்டு ஒரு திட்டத்தை எல்லாம் முடக்குவதற்கான வேலையை மட்டும்தான் பார்ப்பதற்கான ஒரு வேலைப்பாடு இருக்கிறது. நீங்கள் சரியான ஒரு அரசியல் கட்சி, நமது தமிழகம் முன்னேற வேண்டும், தமிழகம் வளர வேண்டும் என்றால் பள்ளி பாடத்திட்டத்தில் தமிழ் ஆங்கிலம் என்பதை போல இந்தியும் கட்டாய கல்வியில் கொண்டு வர வேண்டும் என்பது என்னை போன்ற ஒரு கிராமத்து இளைஞரின் கோரிக்கை. இந்த நேரத்தில் இதுல திமுக கொண்டு வரணும்,
நீங்க உங்க சொந்த பள்ளிக்கூடத்துல மட்டும் ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கலாம், உங்க பிள்ளைய ஹிந்தி படிக்கலாம், ஏன் நாங்க படிக்க கூடாதா சொல்லுங்க? நிச்சயமா படிக்கலாம். சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஹிந்தி தெரியலங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா பேசினதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், அதுவரை நன்றி வணக்கம். நன்றி நன்றி சார். ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.